செங்கிஸ்கான் உலகின் தலை சிறந்த மற்றும் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர்களில் ஒருவர். வரலாற்றின் ஒரு கட்டத்தில் கிழக்கில் பசிபிக் பெருங்கடலிலிருந்து மேற்கில் கிழக்கு ஐரோப்பா வரையிலும் பறந்து விரிந்திருந்த ஒரு மிகப்பெரிய பேரரசு, கிட்டத்தட்ட பாதி உலகத்தை வென்ற உலகளாவிய ஆட்சியாளராக இவர் இருந்தார். வலிமை மிக்க ஆட்சியாளரான இவரின் மங்கோலிய படைகள் மத்திய ஆசியா முழுவதையும் தாக்கி கொள்ளையடித்தன. அந்த அளவிற்கு இவருடைய படைகள் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக பயங்கரமான ஒன்றாகவே இருந்தது. இப்படிப்பட்ட இந்த செங்கிஸ்கான் பற்றியும் அவருடைய படைகள் குறித்தும் சில முக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் உண்மைகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் குள்ள போகலாம். செங்கிஸ்கான் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அடிமையாக வளர்ந்த இவர் வரலாற்றின் மிகவும் வலிமையான படையை உருவாக்கி கிட்டத்தட்ட பாதி உலகத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவர். ஆனால் அதற்காக இவர் செய்த பல இரக்கமற்ற செயல்கள் இவரை வரலாற்றின் கொடூரமான ஆட்சியாளர்களில் ஒருவராக மாற்றியது. அப்படிப்பட்ட உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய செங்கிஸ்கான் பற்றிய சில உண்மைகளை இப்பொழுது பார்க்கலாம். செங்கிஸ்கான் கிபி 1162 ஓனா நாட்டின் கரையில் டெமோஜின் என்ற பெயரில் பிறந்தார். டெமோஜின் என்பதன் பொருள் இரும்பு என்பது. அவரது தந்தை சமீபத்தில் கைப்பற்றிய ஒரு போட்டி தலைவரின் நினைவாக அவருக்கு இந்த பெயரை இட்டிருந்தார். 1206 குருல்தா என்று அழைக்கப்படும் பழங்குடி கோட்டத்தில் மங்கோலியர்களின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பொழுது அவருக்கு இந்த செங்கிஸ்கான் என்ற பிரபலமான பெயர் கிடைத்தது. கான் என்பது ஆட்சியாளர் அல்லது தலைவர் என்று பொருள்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான தலைப்பு. ஆனால் வரலாற்றாசிரியர்கள் செங்கிஸ் என்ற பெயரின் பொருள் அல்லது அதனுடைய தோற்றம் குறித்து உறுதியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. இது பல பண்டைய ஆட்சியாளர்களிடமிருந்து அவரை பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை. மற்ற ஆட்சியாளர்களில் பலர் கடுமையான மத சார்புடையவர்களாக இருந்தனர். ஆனால் செங்கிஸ்கானின் விஷயத்தில் இது உண்மை அல்ல. அவர் தனது அனைத்து பிரதேசங்களிலும் மத சுதந்திரத்தை வழங்கினார். மேலும் தனிப்பட்ட அளவில் அவர் மிகவும் ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார். முக்கியமாக பிரச்சாரங்களுக்கு முன்பு அவர் எப்பொழுதும் அவர் தன்னுடைய கூடாரத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார். மற்றும் பல்வேறு மதங்களின் தலைவர்களுடன் அவர்களின் ராஜ்யங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் பொதுவான நலன்களை பற்றி விவாதித்தும் இருக்கிறார். அவருடைய சகிப்புத்தன்மை அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றதாகவே நம்பப்பட்டது. ஏனெனில் அவருக்கு திருப்தியான ஒரு ராஜ்யம் இருந்ததால் ஒரு கிளர்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்திருக்கும் என்று அவர் நினைத்தார். செங்கிஸ்கானின் மர்ம மரணம். செங்கிஸ்கானின் மாபெரும் ஆட்சி எப்பொழுது எப்படி முடிவுக்கு வந்தது என்பது ஒரு மர்மமாகவே இன்று வரையிலும் இருக்கிறது. ஒரு சில ஆதாரங்களின்படி அவர் கிபி 1227 அவர் குதிரையிலிருந்து விழுந்து இறந்ததாக கூறுகிறார்கள். மற்ற ஆதாரங்கள் உண்மையை மறுக்கின்றன. அவரது மரணம் மலேரியாவால் ஏற்பட்டதாக ஒரு ஆதாரம் கூறுகிறது. மேலும் அவருடைய மரணத்தை சுற்றி இருக்கக்கூடிய யூக விளையாட்டுகள் இன்று வரையிலும் தொடர்கின்றன. அவரது கல்லறை மங்கோலிய மலைக்கு அருகில் இருக்கிறது. ஆனால் கல்வெட்டுகள் எதுவும் இல்லை. செங்கிஸ்கான் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. செங்கிஸ்கானின் கடினமான குழந்தை பருவம். செங்கிஸ்கான் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அவருக்கு அவருடைய இளமை பருவம் என்பது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருந்திருக்கிறது. அவருக்கு 9 இருந்த பொழுது அவரது தந்தை விஷம் வைத்துக் கொல்லப்பட்டார். எந்த ஆதரவும் இல்லாத காரணத்தினாலும், 7 தனியாக வளர்க்க முடியாத காரணத்தினாலும் அவரது தாயை விட்டு சென்று விட்டார். அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தை பிழைப்புக்காக வேட்டையாடுபவராகவே கழித்தார். மேலும் அவர் தன்னுடைய சொந்த சகோதரனை உணவு பிரச்சனையில் கொன்றதாக சில செய்திகள் இருக்கின்றன. செங்கிஸ்கான் ஒரு சிறந்த ஆட்சியாளராக மாறுவதற்கு முன்பு அடிமைத்தனத்தையும் உள்ளடக்கிய பல கஷ்டங்கள் சகித்திருக்கிறார். மேலும் அவரது பெரும் துணிச்சலானது இந்த ஏற்ற தாழ்வுகளில் பலவற்றையும் கண்டிருக்கிறது. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மற்ற பழங்குடியினருடன் கூட்டணி அமைத்து தன்னுடைய பேரரசை உருவாக்க தொடங்கியிருக்கிறார். கிபி 1206 அவர் ஒரு திறமையான தலைவராக தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார். மேலும் அவரது வெற்றிகளும் தொடர்ந்திருக்கின்றன. செங்கிஸ்கானின் தளபதிகளும் அவரது முன்னாள் எதிரிகளும். செங்கிஸ்கான் ஒரு திறமை வாய்ந்த ஒற்றர் மற்றும் திறமையான அல்லது அனுபவம் வாய்ந்த எந்த ஒரு மனிதரையும் எளிதில் அடையாளம் கண்டுகொண்டு அவரை தன்னுடைய அதிகாரிகளில் ஒருவராக நியமித்து விடுவார். ஒரு போரில் செங்கிஸ்கானை கொல்ல முயன்ற அவரது எதிரிகளில் ஒருவரை பற்றிய ஒரு பிரபலமான கதை இருக்கிறது. போரில் அவருடைய குறியானது தவறி இருக்கிறது. எனவே போரின் முடிவில் செங்கிஸ்கான் எதிரி படைகளான தைஜூட்சு பழங்குடியினரை நோக்கி உரையாற்றியிருந்தார். மேலும் தன்னை கொல்ல முயன்றது யார் என்றும் கேட்டிருக்கிறார். ஒரு நபர் தைரியமாக எழுந்து தாக்கியதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பின்னர் செங்கிஸ்கான் அந்த வீரருக்கு தன்னுடைய ராணுவத்தில் அதிகாரியாக மிகவும் மரியாதைக்குரிய பதவியையும் வழங்கியிருக்கிறார். செங்கிஸ்கானை கொல்ல முயற்சித்த ஆயுதத்தின் காரணமாக சிப்பாய்க்கு ஆரோ என்றும் செல்ல பெயரானது சூட்டப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவரும் இந்த செங்கிஸ்கான் தான். செங்கிஸ்கான் எத்தனை இறப்புகளுக்கு காரணமானவர் என்பதை கண்டறிவது மிகவும் கடினம். ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த எண்ணிக்கையை எங்காவது சுமார் 40 மக்கள் அல்லது ஈரானின் இன்றைய மக்கள் தொகையில் முக்கால்வாசி பேர் இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த மரணங்களில் பல குவாரஸ்மிட் பேரரசுடனான போரின் பொழுது நிகழ்ந்திருக்கிறது. இந்த இறப்பு
இறப்பு எண்ணிக்கை உலக மக்கள் தொகையை கிட்டத்தட்ட 11% குறைத்திருக்கலாம் என்றும் ஒரு புள்ளி விவரமானது கூறுகிறது. ஒரு தலைவராக அவரது பெரும் பங்களிப்பு இருந்த பொழுதிலும் அவரது ஆட்சியின் பொழுது ஏற்பட்ட உயிரிழப்புகள் அவரது ஆட்சியின் மீது எப்பொழுதும் ஒரு கரும்புள்ளியாகவே இருந்து வருகின்றன. இந்த காலம் வரையிலும் இப்படி ஒரு வெற்றியாளராக அறியப்பட்ட அவர் தனது மரபணுக்களை பல நூற்றாண்டுகளாக கடத்துவதன் மூலம் தனக்கென ஒரு அழியாத பாரம்பரியத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது. அதாவது டிஎன்ஏ ஆராய்ச்சியின் சமீபத்திய கண்டுபிடிப்பின்படி மத்திய ஆசியாவில் மட்டும் 16 மில்லியன் ஆண்கள் அவருடைய சந்ததியினராக இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் பல மனைவிகளை கொண்ட ஒரு சிறந்த காதலன் என்று விவரிக்கப்படுவதால் பல சந்ததியினரை பெற முடிந்திருக்கிறது. மங்கோலிய படைகள் கைப்பற்றிய நகரங்களில் மிக அழகான பெண்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆசியா மற்றும் ரஷ்யாவின் சில ஆளும் வம்சங்களும் அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கலாம் என்ற வாய்ப்பும் இருக்கிறது. தைமூரிலிருந்து பாபர் வழியாக வந்த முகலாய அரச குடும்பம், சீனாவின் யுவான் வம்சம், பெர்சியாவின் இல்கானிட்ஸ், கோல்டன் ஹோர்டின் ஜோகிட், சைபீரியாவின் ஷபனிட்ஸ் மற்றும் மத்திய ஆசியாவின் அஸ்ட்ரகானிட்ஸ் போன்றோரும் அவரின் வழித்தோன்றல்களாக இருக்கலாம் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான போர்களில் அவரின் படைபலம் குறைவாகவே இருந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திய பல்வேறு ராணுவ உத்திகளின் காரணமாக அவர் தன்னுடைய எதிரிகளை மிகவும் எளிதாகவே தோற்கடிக்க முடிந்திருக்கிறது. அவருடைய பல எதிரிகளை அவருடைய ராணுவமானது உண்மையில் இருந்ததை விடவும் பெரியதென்று நினைக்க வைத்து அவர்களுக்கு தந்திரமான பொறிகளை வைக்க முடிந்திருக்கிறது. அவர் தன்னுடைய படை வீரர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வழங்கியதால் அவர் தனது அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். மங்கோலிய படையில் ஒவ்வொரு சிப்பாயும் குறைந்தது 5 முதல் 6 குதிரைகளை கொண்டிருந்தார்கள் மற்றும் வீரர்கள் டம்மிகள் அல்லது போர்க்கைதிகள் மூலம் தங்களை காத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார்கள். செங்கிஸ்கான் தனது ராணுவத்தை நன்றாக கவனித்துக் கொண்டார். இதனால் அவர்களின் விசுவாசத்தையும் பெற்றிருக்கிறார். மேலும் செங்கிஸ்கானிற்கு 500க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் 6 பேர் மட்டுமே மங்கோலியர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எதிரி நாட்டு மன்னர்களின் மனைவிகளாகவும் மகள்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய முதன்மையான மனைவியாக போர்டே என்பவர் இருந்திருக்கிறார். அவருக்கு பிறந்தவர்களே மங்கோலிய ராஜ்யத்தின் வாரிசாகவும் கருதப்பட்டார்கள். கிபி 1206 1227 ஆண்டு வரையிலும் மங்கோலியாவை ஆட்சி செய்த செங்கிஸ்கான் கிட்டத்தட்ட 12 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வரையிலும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்திருந்தார். வரலாற்றில் அதுவரை யாருமே அடைந்திடாத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அந்த செங்கிஸ்கானின் சாம்ராஜ்யமானது அமைந்திருந்தது. அதோடு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் படையெடுத்து கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர் தான் இவர். அதே நேரத்தில் மங்கோலிய நாட்டின் கலாச்சாரத்தை கட்டி காத்திருக்கிறார். தன்னுடைய நாட்டில் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் என்ற ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தார். உலகின் எந்த திசைக்கும் பயணிக்கலாம் என்ற சுதந்திரம் மங்கோலியாவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இப்படி பல சாதனைகளை வைத்திருக்கக்கூடிய செங்கிஸ்கான் தன்னுடைய இளமைக்கால போராட்டங்களை எல்லாம் தாண்டி எல்லா போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய 20வது வயதுகளில் இந்த அடிமை வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார். எனவே இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று திட்டமிட்டு மிகப்பெரிய போர்க்குணம் கொண்ட ஒரு வீரனாக உருவெடுக்கிறார் இந்த செங்கிஸ்கான். அங்கே தனக்கென்று சேர்த்துக் கொண்ட ஒரு கூட்டத்தை கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார் செங்கிஸ்கான். அதுவரையிலும் தன்னை அடிமைப்படுத்தியவர்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெறுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இருந்தாலும் அப்படி அதனை சாத்தியமாக்கி காட்டிய மாவீரன் செங்கிஸ்கானின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எந்த ஒரு முழுமையான தகவலும் இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்பதற்கான சரியான சான்றுகள் கூட இல்லை. செங்கிஸ்கான் குறித்த சிலையோ அல்லது ஓவியமோ கூட இதுவரையிலும் நமக்கு கிடைக்கவில்லை. வரலாறு முழுவதும் அவரது போர்கள், பயணங்கள், அவர் கைப்பற்றிய இடங்கள் குறித்தே அதிகம் இடம்பெற்றிருக்கின்றனவே தவிர அதில் ஆங்காங்கே செங்கிஸ்கானை வர்ணித்திருக்கிறார்கள். அதனை வைத்தே செங்கிஸ்கான் எப்படியான உருவ அமைப்பில் தான் இருப்பார் என்று ஒரு உருவமானது உருவாக்கப்பட்டது. செங்கிஸ்கான் தன்னிடத்தில் ஏராளமான திறமைகளை வைத்திருந்தார். அதோடு தன் அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அவரது திறமையை பொறுத்தே பதவியும் அளிக்கப்பட்டது. மாறாக அவருடைய பாரம்பரியம், பரம்பரையாக இங்கே பணியாற்றுகிறவர்கள், மூதாதையர்கள் உறவு ஆகிய கரிசனம் எல்லாம் அவரிடம் இருந்ததில்லை. எடுத்தவுடனேயே போர் தொடுத்துவிட மாட்டார் செங்கிஸ்கான். முதலில் உங்கள் ராஜ்யத்தை எங்கள் மங்கோலிய ஆட்சியின் கீழ் கொண்டு வாருங்கள் என்று தகவல் அனுப்புவார். ஒப்புக்கொண்டால் அந்த அரசர் உரிய மரியாதையுடன் நடத்தப்படுவார். இதே முரண்டு பிடித்தால் அவ்வளவுதான். செங்கிஸ்கான் வரலாற்றில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது 1219 அந்த வருடத்தில் செங்கிஸ்கான் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை. குவாசர்மித் பேரரசரான ஷா மங்கோலிய ஆட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கிறார். இருந்தாலும் செங்கிஸ்கான் ஷா அரசரிடம் மிகப்பெரிய உடன்படிக்கைக்கு ஒத்து வருகிறார். அந்த உடன்படிக்கையின்படி ஷா பேரரசின் கீழ் இருப்பவர்கள் சில்க் ரோட் வழியாக பண்ட பரிமாற்றத்தினை மேற்கொள்ளலாம். ஆனால் ஷா அரசர் இதற்கு உடன்படியவில்லை. அதோடு செங்கிஸ்கானின் தூதுவர்களையும் கொண்டிருக்கிறார். இதனால் கடும் ஆத்திரமுற்ற செங்கிஸ்கான் தன்னுடைய முழு படையையும் ஷா அரசாட்சி இருக்கக்கூடிய பெர்சியாவில் சென்று போர் தொடுக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்து போகிறார்கள். ஷா மன்னரின் அரசாட்சியும் கவிழ்கிறது. ஆனால் இன்னமும் செங்கிஸ்கானின் கோபமானது தணியவில்லை. டாங்கெட்ஸ்க் என்ற ஊர் அவர்கள் ஷாவின் அரசாட்சியை கலைக்க உதவி செய்யவில்லை என்பதால் அவருடைய கோபம் காரணமாக அங்கேயும் போர் தொடுக்கிறார். இரண்டிலுமே செங்கிஸ்கானிற்கு தான் வெற்றி கிடைக்கிறது. சரியாகவும் அதே சமயத்தில் துல்லியமாகவும் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற புள்ளி விவரம் இன்று வரையிலும் இல்லை. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி சுமார் 40 மில்லியன் மக்களை செங்கிஸ்கான் கொன்றிருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. செங்கிஸ்கான் ஆட்சியின் பொழுது சீனாவின் மக்கள் தொகை பாதியாக குறைந்திருக்கிறது. அதே போல பெர்சியாவில் ஷா மன்னருக்கு எதிராக நடத்தப்பட்ட போரில் 1/3 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனை தவிர ஒட்டுமொத்த
உலக மக்கள் தொகையிலிருந்து 11% செங்கிஸ்கான் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பிற மன்னர்களைப் போல தான் வழிபடும் மதத்தையே வழிபட வேண்டுமென்றோ அல்லது தன்னையே எல்லோரும் வணங்க வேண்டுமென்றோ கூறவில்லை அவர். மாறாக அவர்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்ற செங்கிஸ்கான் முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில். அதோடு ஆன்மீக தலைவர்களிடத்திலும் நிறைய உபதேசங்களையும் பெற்றிருக்கிறார். மங்கோலியர்களின் பலம் அவர்களுடைய அம்பு மற்றும் பாய்ந்து ஓடக்கூடிய குதிரை மட்டுமல்ல, கடல் கடந்த தொடர்புகளும் தான். செங்கிஸ்கான் யாம் என்ற ஒரு பெயரில் கொரியர் சர்வீஸ் ஆனது அப்பொழுதே ஏற்று நடத்தப்பட்டிருக்கிறது. மிகவும் தேர்ந்த முறையில் இந்த யாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பணியாற்ற நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் கடலில் பயணிப்பார்களாம். செங்கிஸ்கானின் வாழ்க்கை முழுவதுமே புதிர் நிரம்பிய ஒன்றாகவே இருந்திருக்கிறது. இது அவருடைய மரணத்திலும் நீடித்திருக்கிறது. அதாவது செங்கிஸ்கான் எப்படி இறந்தார், அவருடைய உடல் எங்கே என்று யாருக்குமே தெரியவில்லை. சிலர் செங்கிஸ்கான் குதிரையிலிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து இறந்து போனார் என்றும், இதில் இவருக்கு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் சிலரோ செங்கிஸ்கானிற்கு மலேரியா காய்ச்சல் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள். அதோடு சீன நாட்டு இளவரசியை செங்கிஸ்கான் மனமுடிக்க எண்ணினார் என்றும், அதனை பொறுக்காத மன்னர் செங்கிஸ்கானை நயவஞ்சகமாக கொன்றுவிட்டார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இன்று மிகப்பெரிய ஹீரோவாக செங்கிஸ்கான் பார்க்கப்படுகிறார். அதோடு மங்கோலியாவின் தந்தை என்றும் அவர் புகழப்படுகிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில், குறிப்பாக சோவியத் சகாப்தத்தின் பொழுது, செங்கிஸ்கான் பெயரை சொல்லவே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக செங்கிஸ்கான் என்ற பெயரை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்று பெரும் முயற்சியும் எடுத்திருக்கிறார்கள். செங்கிஸ்கானின் பிறந்த இடமான கெண்டிலில் இருக்கக்கூடிய நினைவிடத்திற்கு செல்ல மக்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்களின் புத்தகங்களில் செங்கிஸ்கான் குறித்த ஒரு வரி கூட இடம்பெறக்கூடாது என்று தடை செய்யப்பட்டும் இருக்கிறது. இத்தனையையும் கடந்து 1990 மங்கோலியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது வரலாறானது மீண்டும் செங்கிஸ்கானை அரவணைத்துக் கொண்டது. அங்கே மங்கோலியாவில் இருக்கக்கூடிய உலான் பட்டோர் நகரின் முக்கியமான விமான நிலையத்திற்கு செங்கிஸ்கான் பெயரையே சூட்டியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட மங்கோலியாவின் ரூபாய் நோட்டில் செங்கிஸ்கான் படம் தான் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால், நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.